உங்கள் அறிவு உங்களோட கண்ட்ரோலில் இல்லாமல் யோசிக்க ஆரம்பிக்குதோ அதை கவனித்து ஆஃப் பண்ண தெரியணும். இதை யோசிக்காதது உனக்கு தேவையில்லாத வேலை, இப்போ எதுக்கு இதை யோசிக்கிறேன்னு ஆஃப் பண்ண தெரியணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, சொல்லி கொடுத்துட்டீங்க, கவிதானா வில்லி, கவிதானா பிரச்சனை, கவிதானாவே பெரிய பஞ்சாயத்துன்னு நல்லா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேட்டாவை ஏற்றுறீங்க. ஏற்றும் போது இது என்ன பண்ணுவோம், குடு 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 குடுன்னு எல்லா டேட்டாவும் வாங்கி வச்சுருக்கோம். அப்புறம் என்ன பண்ணுவோம், கவிதாவை த்ரெட்டனிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்போ நினச்சிங்கன்னா ஒரு செகண்டில் கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்தும். ஏன்னா அதுக்கு பிரச்சனையே, அதோட ஆசையே என்னென்னா உங்களை போட்டு பெயின் ஆக்கணும், கஷ்டப்படுத்தணும், கவலைப்படுத்தணும். என்ன கருமத்துக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கீங்க, மறந்து தொலைய வேண்டியதான், அது அவசியமும் விட்டு தொலைய வேண்டியதான். அதான் பிரச்சனைன்னு தெரியுது இல்லை, நீ அடுத்த கேள்வி கேட்கலாம். அப்போ என் வாழ்க்கையில் நான் வாழ்றதுக்கு உண்டான பதில் தெளிவெல்லாம் இந்த நாலேஜில் இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் தானாக நடக்கும். குருவே சரணம். நான் ராஜேஷ் கண்ணா, சென்னையிலேருந்து மகாவிஷ்ணு குருஜி கிட்ட தீட்சை வாங்கினேன். என்னோடய வாழ்க்கையோட மொத்த விஷயத்தையும் 2023க்கு முன், 2023க்கு பின்ன்ற மாதிரி பிரிச்சிடலாம். ஒரு ஒரு செயல் செய்கிறப்பையும் ஒரு ஒரு விஷயம் செய்கிறப்பையும் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகளின் கூட இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு. சரணாகதின்ற ஒரு மிகச்சிறந்த நிலையை செயலை சொல்லி கொடுத்ததுனால, அதை நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால நிறைய அதிசயங்கள் இன்னும் வந்து பிரமிக்கத்தக்க வகையில் நடக்குது. ஏன்னா நம்ம அறிவு கெட்டது வந்து ரொம்ப கம்மி, நமக்கு அறிவு கெட்டாத விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால சரணாகதின்ற ஒரு விஷயத்தை வந்து பரம்பூர் ஃபவுண்டேஷன் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி செயல்களும் இந்த மாதிரி வாழ்க்கையும் எனக்கு மாற்றி கொடுத்த பரம்பூர் ஃபவுண்டேஷனுக்கும் குருஜி மகாவிஷ்ணு அவர்களுக்கும் நன்றி. குருவே சரணம். உங்களுக்கு எப்போ உங்களது மனதிற்கு அந்த மூக்கணாங்கயிரை போட தெரியவில்லையோ எல்லாத்த பற்றி யோசிக்க ஆரம்பிச்சோம். நல்ல சிந்தனையாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை, தீய சிந்தனை மட்டும்தானே வருது. போதா குறைக்கு சீரியல் வேறு பார்த்துறீங்க, செம்பருத்தி பார்க்குறீங்க, கோலங்கள் பார்க்குறீங்க, சித்தி பார்க்குறீங்க, அதை பார்க்குறீங்க, இதை பார்க்குறீங்க, ஊர்பட்ட இப்போ டிவியில் தான் கரெக்டான டைமுக்கு பார்க்க முடியலன்னா இப்போ ஹாட் ஸ்டாரில் பார்க்குறீங்க, ஆப் வந்துருச்சு, ஜீயில் பார்க்குறீங்க, இதெல்லாம் பார்க்க வேணாம்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், இது உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் என்றைக்காவது பண்ணுதான்னு நோட் பண்ணிங்களா இல்லையா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா பண்ணாதா? ஐடியாவே இல்லாத உங்களுக்கு கூட சோத்துல விச வைக்கிறதுக்கு ஒரு 3 ஐடியா கொடுப்பான். ஏன் அப்படி ஒரு பிளான் போட்டிருப்பானுங்க அவனுக்கு? ஓ இப்படிலாம் ஒரு ரூட் இருக்கா, இப்படி கூட வரலாம் போல. அவனுக்கு அதுக்கப்புறம் காட்ட மாட்டானுங்க, ஜெயிலுக்குள்ள போய் படுற கஷ்டத்தெல்லாம் காட்ட மாட்டானுங்க, ஜெயிலுக்கு போற வரைக்கும் தான் காட்டுவாங்க. ஒரு சில சீரியல்ல ஜெயிலுக்கு போறதையும் காட்டுறது இல்லை. இப்ப நீ என்ன நினைச்சிடுறீங்க, பேட் இன்ஃபுளுயன்ஸ் ஆகி உங்களோட இம்பார்ட்டன்ஸை பொருளுகத்துல வச்சு வாழ்க்கையை இழந்து விடுகிறீர்கள். எப்போதெல்லாம் உங்கள் அறிவு உங்களோட கண்ட்ரோல்ல இல்லாம யோசிக்க ஆரம்பிக்குதோ அதை கவனித்து ஆஃப் பண்ண தெரியணும். இதை யோசிக்காதது உனக்கு தேவையில்லாத வேலை, இப்போ எதுக்கு இதை யோசிக்கிறேன்னு ஆஃப் பண்ண தெரியணும். அது கேட்காது, இல்லை நான் யோசிப்பேன்னு சொல்லணும், நீங்கள் பதில் சொல்லணும் அதுக்கு. நீ ஏன் இதை யோசிக்கக்கூடாதுன்னா அதுக்கு காரணம் இதுதான், கவிதா இப்படிப்பட்டவ, கவிதா அப்படிப்பட்டவ, என் புருஷன் இப்படிப்பட்டவர், ஒரு மெசேஜ் வருதுன்னா சாதாரண இதுக்கு இவ்வளோ விளக்கம் கொடுக்கணும். நீங்கள் இது கொடுத்தீங்கன்னா தான் கேட்கும், ஓ அப்படியா, அப்போ இதோட டேட்டாவில் என்ன பண்ணிருந்தா கவிதானா, இப்போ ரெட் மார்க்கில் இருந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு க்ரீன் மார்க் ஓகே பண்ணி வச்சிடும், அடுத்த டைம் கவிதா வந்தால் கண்டுக்காது. நம்ம பிள்ளைப்பா அது அப்படின்னு. இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, இது சொல்லி கொடுத்துட்டீங்க, கவிதானா வில்லி, கவிதானா பிரச்சனை, கவிதானாவே பெரிய பஞ்சாயத்துன்னு நல்லா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டேட்டாவை ஏற்றுறீங்க. ஏற்றும் போது இது என்ன பண்ணுவோம், குடு 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 குடுன்னு எல்லா டேட்டாவும் வாங்கி வச்சுருங்க. அப்புறம் என்ன பண்ணுவோம், கவிதாவை த்ரெட்டனிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம், த்ரெட் லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். அடுத்து கவிதான்ற பேரை எங்கே பார்த்தாலும் காண்டாகுங்க, அந்த கவிதா இல்லைங்க, எந்த கவிதாவை பார்த்தாலும் காண்டாகுங்க. வேற யாராவது கவிதா வந்திருக்கீங்களா இன்னைக்கு? நான் வேற அப்போ தந்து கவிதா கவிதான்ருக்கிறேன். நீங்கள் அப்படி கவிதா அப்படின்னா அப்படி தப்பாக எடுத்துக்காதீங்க. கவி கூட்டல் தா இஸ் ஈக்குவல் டு கவிதா அப்படின்னா என்ன அர்த்தம், கவிதையை தாருங்கள் என்று கேட்கிறேன். புரிஞ்சுதா என்ன பிரச்சனைன்னு? புரிஞ்சுதா? மைண்ட் ஆஃப் பண்ண போறீங்களா இல்லையா? அது கண்ட கருமாந்தரத்தெல்லாம் கேட்கும், என்னென்னமோ பேசும், அது லூஸ் மாதிரி கண்டதெல்லாம் பேசும், ஒரு செகண்டில் பேசும். 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் இப்போ நினச்சிங்கன்னா ஒரு செகண்டில் கொண்டு வந்து கண் முன்னாடி நிறுத்தும். ஏன்னா அதுக்கு பிரச்சனையே, அதோட ஆசையே என்னென்னா உங்களை போட்டு பெயின் ஆக்கணும், கஷ்டப்படுத்தணும், கவலைப்படுத்தணும். அதான் நோண்டிகிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு மெமரி எடுத்து காட்டும், அந்த மெமரியை பார்த்தோன்னே சோகமாயிருக்கி உட்காந்துருவீங்க. நீங்கள் எங்கேயாவது அசிங்கப்பட்டிருப்பீங்க, அது சம்மந்தமான விஷயமோ, அது சம்மந்தமான பேரோ, இல்லை அது சம்மந்தமான ஊரோ, இல்லை அது சம்மந்தமான சம்பவமோ ஏதாவது நடந்தாலோ, இல்லை கேட்டாலோ, இல்லை பார்த்தாலோ, இல்லை உணர்ந்தாலோ, இல்லை தெரிய வந்தாலோ என்ன பண்ணால் அது ஞாபகத்துக்கு வந்துடும், ட்ரிகர் ஆகிடும். ஆகுதா ஆகலையா? ஆகுதா ஆகலையாங்க.
ட்ரிகர் ஆனோடனே என்ன ஆகுது, விஷுவலாக ஓடும். விஷுவல் போனோடனே என்ன பண்ணுறீங்க நீ, அவ்வளோ பெரிய தைரியசாலியாக விஷுவல் ஓடினாலும் அதை பார்த்து அப்படியே ரஃப் அண்ட் டஃப்பாக அது பாதிக்காத அளவுக்கு ஆகிற அளவுக்கு அது கண்ணுலேருந்து பொல 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 பொலன்னு தண்ணி ஊற்றுது. ஏன் ஊற்றுது? தட் பிளடி மெமரி இஸ் அஃபெக்டிங் யூ, அம் ஐ ரைட் ஆர் நாட்? உங்களுக்கு பிரச்சனை சம்பவமா மெமரியா? என்ன கருமத்துக்கு அதை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்க, மறந்து தொலைய வேண்டியதான், அது அவசியங்களும் விட்டு தொலைய வேண்டியதான். அதான் பிரச்சனைன்னு தெரியுது இல்லை. நீ அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்ப என் வாழ்க்கையில நான் வாழ்றதுக்கு உண்டான பதில் தெளிவெல்லாம் இந்த நாலேஜ்ல இருந்தாலும் அதை பத்திலாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் தானா நடக்கும். இங்க எப்ப கோசம் ஆயிடுதோ ஜீரோ ஆயிடுதோ மொத்த உலகமும் உங்களுக்கு வேலை பார்க்கும். இங்க எப்ப உள்ளா இருக்கோ மொத்த உலகத்துக்கு நீங்க வேலை பார்க்கணும். எப்படி வசதி? எப்படி ஜீரோ ஆக்குறது? அது பேசும்போது பெசாம இருறா, ஏண்டா இப்படி அமைதியா இருறா, பிரச்சனையை பண்ண இப்படிதான் பேசணும் ஒவ்வொரு முறையும், இப்படிதான் சும்மா இருறா, ஏண்டா இப்படி பண்ற, பிரச்சனை பண்ணாதரா, கேக் அதுக்கு சொல்லி கொடுக்கணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி கொடுக்கணும், இல்லைனா கேட்காது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை நீங்க உங்களுக்கே பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு, இப்போ நீங்க சங்கீதாவும் இல்லை, கவிதாவும் இல்லை, மணிகண்டன் இல்லை, குப்புசாமி இல்லை, ராமசாமி இல்லை, இங்கே மொத்தம் ஒரு 60 பேர் உட்காந்துருக்கீங்கன்னா 60 மைண்ட்ஸ் இங்கே உட்காந்துருக்கீங்க. இப்போ இங்கே என்ன உட்காந்துருக்கு? 60 விதமான மனங்கள் இங்கே அமர்ந்திருக்கிறது. இங்கே அப்படி மணிமேகல் அப்படிலாம் யாரும் இல்லை. ஏதோ ஒரு மாதிரி டிசைன் ஆகி நீங்கள் இருந்த இடம், வளர்ந்த இடம், சாப்பிட்ட இடம், அந்த சர்க்கிள், அந்த சரௌண்டிங்கை பொறுத்து ஒரு மாதிரி டியூன் ஆகி நான் இவன் தான் அப்படின்னு வந்திருக்கீங்க, நான் இவன் தான் அப்படின்னு வந்திருக்கீங்க. ஆனால் அங்கே அப்படி ஒருத்தி இல்லை, அங்கே அப்படி ஒருத்தன் இல்லை. இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேசி பேசி மண்டையை கழுவுறேன், சத்தியமாக தான் பண்ணுறேன். ஆனால் நான் எதுக்காக உன் மண்டையை கழுவுறேன்? உண்மையை புரிய வைக்கிறதாக உன் உங்கள் மண்டையை கழுவுறேன். இது இப்படி இல்லை, புரிஞ்சுக்க, சீரியஸ்னஸ் இது இல்லை, நீ இப்படி தான் போகணும், கேளு, புரியுதா அப்படின்னு நான் 1-to-1 டைரெக்டாக உன் மைண்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். நான் யார்கிட்ட பேசுகிறேன்? நான் உங்ககிட்ட பேசலைங்க. நான் யார்கிட்ட பேசுகிறேன்? மைண்ட் கிட்ட ஸ்ட்ரைட்டா போய் பேசிட்டு, அப்ப அது புரிஞ்சுக்குது, ஓ அப்படியா, ஓ அப்படியா, ஓ இப்படிலாம் இருக்கும் போல. அதுக்கு ஏதோ கொஞ்சம் நியாயமா படுது, அதனாலதான் ஒவ்வொரு டைம் சத்சங்கம் வரும்போது கூட்டம் சேருது. இல்லாட்டினா நீங்க ஈக்காக தான் உட்காந்து நான் கிளாஸ் எடுக்கணும். அப்ப அந்த மைண்டுக்கு புரியுது இவன் ஏதோ சரியா சொல்றான், அது எப்படி கணக்கு பண்ணுது? சொல்ல சொல்ல உள்ள போய் செருப்புகள் தேடிக்கிற மாதிரி இருக்கு, பட்டார் 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 பட்டார். அப்ப சரியா பேசுறான் ஏதோ, அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையைத்தான் சொல்லுது போல, இப்போ நம்ம இப்படித்தான் போகணும் போல. அப்புறம் என்ன பண்ணுறீங்க? வீட்டுக்கு போகிறீங்க, ஓகே இப்படித்தான் போகலான்னு சொல்லி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, மறுபடியும் என்ன பண்ணுது? அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, பண்ணாத, இங்கே போ, அங்கே போகணும், மறுபடியும் டைவெர்ட் பண்ணுது. உங்களை என்ன பண்ணுது? நீ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க ஒரு 2 நாள், மறுபடியும் ட்ரை பண்ணும். அது ரொம்ப நேக்கம், சாதாரணமாக நினைக்காதீங்க உங்கள் மைண்டை. ரொம்ப 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 கிளவர், ரொம்ப ரொம்ப கிளவர். எந்த கேப்பு கிடைக்கும் அந்த கேப்பில் எஸ்கேப் ஆகலான்னு தான் பார்த்துட்ருக்கோம். டெய்லியும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி, அது ஒரு விஷயத்துலேருந்து உங்களை கழட்டி விடணும்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா, அதுக்கு ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா, டெய்லியும் மாதக்கணக்கில் வெயிட் பண்ணி அந்த டேட்டாவை உங்கள் மைண்டில் போடும். நீங்கள் எப்போல்லாம் அலர்ட் இல்லாமல் இருக்கீங்களோ அப்போல்லாம் அந்த டேட்டாவை கொண்டு வந்து போடும். இப்போ உங்களுக்கு ஒரு கல்யாணத்துக்கு போகிறக்கே விருப்பம் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஆனால் உங்கள் மைண்டுக்கு பிடிச்சிருச்சு, ஏன்னா அங்கே யாரோ ஒரு முக்கியமான ஆளை பார்த்துருச்சு அந்த மைண்டு, அந்த மைண்டுக்கு அவங்களை பிடிச்சிருக்கு, ஆனால் உங்களுக்கு அந்த கல்யாணத்தை பிடிக்கல. இப்போ என்ன பண்ணணும்னா, இது பிளான் பண்ணிடுறோம், ஸ்கெட்ச் போட்டுரும், அடுத்த 2வது மாதம் கல்யாணமாக இவனை அனுப்பணுமே, என்ன பண்ணுறது? லிட்ரலி இட் வில் ஒர்க் லைக் தட். ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்க்கும். அப்போ என்ன பண்ணுவோம்? காலையில் நீங்கள் தூங்கி எழுந்திரிச்சோடனே திருமணத்தை பற்றி ஞாபகத்துக்கு கொண்டு வரும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தாட்டுன்னு நினைக்கிறா, தாட் இல்லை, உள்ளுக்குள்ளே ஒருத்தருந்து வேலை செய்கிறான், திருமணத்தை பற்றி உனக்கு கொண்டு வந்து நிறுத்தும். அப்போ நீங்கள் பேசுவீங்க, ஏதோ ஒன்று பேசுவீங்க, அப்புறம் விட்டுருவீங்க, அது போகலாமா வேணாமான்னு. மறுபடியும் மத்தியானம் ஞாபகப்படுத்தும், அப்புறம் அடுத்த நாள் ஞாபகப்படுத்தும், அப்புறம் சாயந்தரம் ஞாபகப்படுத்தும். எப்பெல்லாம் நீங்கள் வீக் டைமாக இருக்கீங்களோ, வில் பவர் கம்மியாக இருக்கீங்களோ, அதை பேசி பேசி கன்வின்ஸ் பண்ணும். ஏன் போகணுன்றதுக்கு அப்புறம் அதுவே பேசும். பேசுதா பேசலையா? மைண்டு பேசுதா பேசலையா? சூப்பராக பேசும், நம்புற மாதிரியே பேசும், கரெக்டாகவே பேசும். அப்புறம் என்ன பண்ணுவோம்? அப்படியே பேசும் கொஞ்சம் கொஞ்சமாக, இல்லை இப்படி இருக்குது, அப்படி இருக்கு, இப்படிலாம் போனால் இதெல்லாம் நடக்கும். அப்புறம் நீங்களே கேட்பீங்க, மைண்டே பேசி மைண்டே கேட்குது, தானாக பேசி தானாக கேட்கக்கூடிய பைத்தியகார வேலை தான் இது. ஆனால் அதான் பண்ணுவோம். அது எல்லாம் கேட்டதுக்கப்புறம் என்ன பண்ணுது? கரெக்டாக அது ஸ்கெட்ச் போட்டுருச்சுன்னா, உங்களுடைய ஆழமான ஆசைகளை தூண்டி 2 மாதம் கழித்து உங்களை ஆட்டோமேட்டிக்காக அந்த கல்யாணத்துக்கு போக வச்சிடும். எப்படின்லாம் கேட்காதீங்க, அது அப்படி தான். இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? அப்பாடா விதி நடந்தது, விதி நம்மளும் வந்துட்டோம்னு நினைப்பீங்க. அப்படி இல்லை, கொஞ்சம் அவேராக இருந்திருந்தீங்கன்னா வேறு நடந்திருக்கும், அவேராக இல்லாதனால இது நடந்துருச்சு. ஆனால் அவேராக இருந்து ஒன்று நடந்தாலும் அது இறைவன் விதித்த விதி தான், அவேராக இல்லாமல் ஒன்று நடந்தாலும் அது இறைவன் விதித்த விதி தான். ஆக மொத்தம் நல்லது சரி கெட்டது சரி அவன் விதித்தது தான். புரியுதா? புரியுதா புரியலையா? ரொம்ப மோசமானவன் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை. பூதாகரமாக மாறிவிட்டான், மீண்டும் அவனை குழந்தையாக மாற்றி அந்த குழந்தைக்கு மீண்டும் இந்த தத்துவ விளக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைத்து இவனை நல்வழிப்படுத்தி இவனுக்கு இழுத்துட்டு வர வேண்டிய கடமை எனக்கு இல்லை, உங்களுக்கு தான் இருக்குது.
டைம் கிடைக்கும் போது தான் நான் வந்து சத்சங் பேச முடியும். மற்ற நேரம்லாம் உங்களுக்கு நீங்களே தான் சத்சங் பேசிக்கணும். டெய்லியும் பேசணும். ஒவ்வொரு டைம் அது கேள்வி கேட்கும் போது ஏதாவது பேசணும். பேசி பேசி தான் அவனை மாற்ற முடியலன்னா மாற மாட்டான், கேட்கவே மாட்டான். நீங்கள் என்ன பேசுனீங்கனாலும் கேட்க மாட்டான். ஏன், உங்களுக்கு வயசு 35 ஆகுதுன்னா 35 வருஷம் வேற ஒன்றை பதிய வச்சுட்டீங்க. அவனுக்கு ரத்தத்தில் செல்ஸில் ஒவ்வொரு டிஷ்யூஸ்லையும் ஏறிடுச்சு. எது பழைய ஜென்மம், ஐ மீன் பழைய ஜென்மம் அந்த பதிவு ஒன்று, மெயினாக பழைய வாழ்க்கையோடைய பதிவு ஒன்று. கடந்த அந்த 35 வருஷ அந்த வருடத்தினுடைய பதிவு ஒவ்வொரு செல்களிலும் ஒவ்வொரு நியூரான்ஸ்லையும் பிரெயினில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களிலும் ஏறி இருக்கு. இந்த 35 வருஷ வாழ்க்கையை இப்போ நான் கொடுக்குற உபதேசம் இப்போ 1 hour சொன்னால் சரின்னு தான் தெரியும். ஆனால் பழக்கமாக மாறுறதுக்கு நீங்கள் டெய்லி அதை ஹேபிட்டாக மாற்றினீங்கன்னா தானே மாறும். எஸ் ஆர்னும் அதனால தான் என் யாராவது என்னை யாரையாவது திருத்த சொன்னாங்கன்னா நான் உடனே பொறுப்பு எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா பெரிய தலைவலி பிடிச்ச வேலை அது, எனக்கு நல்லா தெரியும். என் உயிரும் போகும், அவன் உயிரும் போகும். திருந்தவே முடியலன்னு அவங்க உயிர் போகும், திருத்தவே முடியலன்னு என் உயிர் போகும். இது மேஜிக், மந்திரம் பண்ணிலாம் திருத்த முடியாது. ஏன், சிவபெருமானுக்கு சக்தி இல்லையா, வள்ளலாருக்கு சக்தி இல்லையா, திருமூலருக்கு சக்தி இல்லையா, அவ்வளோ சக்தி வச்சிருந்தா பார்க்குறவங்களாம் அப்படின்றவங்கள மாற்றி விட வேண்டியதான். நல்ல நல்ல கேரக்டர் ஏன் மாற்றலை, ஏங்க மாற்றலை, அது திருமூலருக்கு தாங்க தெரியுன்றீங்களா, ஏன் அவங்க மாற்றலை. அவன் தானாக உணர்ந்தான்னா தான் அவனுக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். இன்னொருத்தன் உணர்த்தி திருத்துறான், டோட்டலி மாத்தினான்னா அவனுக்கு கிடைத்த பொருளுக்கு உண்டான வேல்யூ தெரியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இங்க நீங்க எதுக்கு பிறந்திருக்கீங்கன்னா, இந்த பொய்ப்பொருளில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை விட மெய்ப்பொருளில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை தான் ரொம்ப அழகானது, அற்புதமானது, இதுதான் நிலையானது, இதுதான் அழிவில்லாதுன்றத உணர்றதுக்கு தான் இந்த பிறவி. ஆனா அது கண்ணுக்கு தெரியாது. எப்படி வச்சிருக்கான் பாருங்க, ஆப்பு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யூடியூப்ல போய் டைப் பண்ணீங்கன்னா 1500 வீடியோஸ்க்கு மேலே வந்து நம்ம ரொம்ப கிளியராக மிகவும் தெளிவாக வெளிப்படையாக அனைத்து ரகசியங்களையும் வெளிப்படையாக கூறிவிட்டேன். ரொம்ப கிளியராக பேசியிருக்கேன். அந்த 24 hour சத்சங்கெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே பேசியிருக்கேன் அந்த வீடியோஸில். சாப்பாடு இல்லாமல், தண்ணி இல்லாமல் கிளியராக கண்டினியூவாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் பேசியிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுபோக ஏகப்பட்ட வீடியோஸில் ரொம்ப ப்ராக்டிக்கலாக பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வாழ்க்கையில் ஏதாவது மாற்றத்தை நீங்கள் மாறணும் இல்லை உங்கள் லைஃப்பில் மாற்றிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒன்று உங்கள் குழந்தைய பார்க்க வைங்க, இல்லைன்னா நீங்கள் பாருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு தான் யார் என்பதை உணர வைங்க. தவறான பாதையில் 100% செல்ல மாட்டார்கள். அப்படியே சென்றாலும் தவறை உணர்ந்து அழுது வருது திருந்தி மீண்டும் சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதனால் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனால இருந்து ஆரம்பிச்சு ஒரு நாள் கூட விடாம பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்ல ஸ்போர்ட்ஸ் ரீதியா விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ரெகுலரா மந்த்லி பேசிஸ்ல ஏழை குழந்தைகளுக்கு குரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வள்ளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும். புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள். குரு கடாட்சம்.